அஞ்சாம் கிளாஸ்லேருந்து ஆறாம் கிளாஸுக்கு ஹைஸ்கூலுக்கு போனையா, என்ன எதிர்பார்த்து போனேன்னு தெரியுங்களா? நச்சின்னு ஒரு டீச்சர் வந்து அமையுமான்னு எதிர்பார்த்து போனையா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 56 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதாட்டம் ஒரு கிழமை வந்து வாத்தியான அமைச்சிட்டாயா. அவனை பார்த்தா எனக்கு படிப்பு வருமா இல்லை தூக்கம் வருமா? அட செயின்ட்டு அப்படியே அப்செட் ஆகி அப்படியே ஜன்னல் வருமா அப்படி பார்த்தேயா. அப்படியே கடலோர கவிதை ரேகா வட்டம் ஒரு டீச்சர் அப்படியே கொடையை பிடிச்சிட்டு போனது பாருங்க, பக்கத்து கிளாஸுக்கு போனது. நான் உடனே பக்கத்தில் உள்ளவனை கேட்டேன், அந்த டீச்சர் எங்கடா போகுது அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, அது 6வது C கிளாஸுக்கு போகுது அப்படின்னா. அப்போ நான் படிக்கிறது என்ன கிளாஸ்ரா அப்படின்னு. நீ 6வது B கிளாஸ் படிக்கிற அப்படின்னா. உடனே அப்பன்ட்டு ஒரு பிட்டை போட்ட பாருங்க, அப்பா அந்த வாத்தியா நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாகவே பேசுகிறான், உன்னை ப்ராடுங்கிறான், நம்மளை முள்ள மாறிங்கிறான், எவ்வளவுதோ சொல்லி பார்த்தேன், எப்படிக்கு கோபமே வரல. எப்படி வரும் அதான் உண்மையில சொல்லிட்டு இருக்க. நீ வந்து அந்த அடுத்த கிளாஸ்ல சேர்த்துட்டாலும் நான் பள்ளிக்கூடத்துக்கே போவேன் அப்படின்னு. உடனே அதுக்கு எங்க அப்பா தலையில அடிச்சுட்டு மறுநாள் அந்த டீச்சர் வீட்டுல போய் சேர்த்துடுச்சு. அப்படி அன்னைக்கு போய் சேர்ந்த வாசிதான், இந்த டீச்சரை பார்த்து 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 படிச்ச வாசிதான் நான் அன்னைக்கு BL ஃபர்ஸ்ட் இயரே படிக்க போறையா. ஒழுங்காக அதுக்கு ஒன்றே நான் சொன்னேன், நாங்கள்லாம் கரெக்டாக தண்டி எழுதுறோம், நீ ஒழுங்காக உனக்கு கொடுக்குற லெட்டர் ஒன்றி ஒழுங்காக பிரித்து படி, உக்காலு கொடுக்குறதெல்லாம் நீ பிரித்து பிரிச்சுட்டு இருக்காத அப்படின்னு. அன்னைக்கு ஒண்டியே அந்த ரெண்டு குட்டியோலையும் நான் காதலிக்கலைன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு ஏத்தோட்டு போய் இன்ஜினியர் அவங்க அந்த பிள்ளையோட்டுக்கு ஏத்தோட்டு போய் இன்ஜினியராக இருக்க மாட்டான், பக்கத்துட்டு போய் டாக்டராக இருக்க மாட்டாயா. ரெண்டு பயலும் இந்த ரெண்டு குட்டியோட சுற்றிக்கிட்டு இன்னைக்கு காசி விற்க மாட்டான், எங்கே செல்லும் இந்த பாவம் யாரோ யாரோ அறிவாரோன்ட்டு பேர் பண்ணுவயா. இப்படியெல்லாம் நல்லது டாக்டர் இன்ஜினியரிங் உருவாக்குறது யாரியா, என்ன மாதிரி ஏமாத்துறவையா. ஐயா ஏமாத்துறோம் ஏமாத்துறோங்கண்ணா, நாங்கள் என்னத்துக்கே ஏமாத்துறோம், சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் ஏன் ஏமாத்துறோம். நாங்கள் மட்டும் அன்னைக்கு திருடாம இருந்திருந்தோம்னு நினச்சிங்களேன், பூட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? திருடாம இருந்திருந்தோம்னா பூட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியும். பூட்டு கம்பெனிக்காரெல்லாம் பிரச்சனையா புடியா ஐயா. அப்பையும் பூட்டை உடைச்சி திருடணும், லாக்கரை கண்டுபிடிச்சான், லாக்கரை உடைச்சி திருடணும், கரண்ட் சாக்கை கண்டுபிடிச்சான். இப்ப கரண்ட் சாக்கை எப்படா கரெக்ட் பண்றதுன்ட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்படி பல கண்டுபிடிப்புகளும் தந்தையா விளங்குற என்ன மாதிரி ஏமாத்துறவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இது மட்டுமா, இன்னைக்கு எத்தனை குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுங்களா ஐயா. ஐயா நாங்கள் ஒண்டியும் கட்டின பொண்டாட்டியை அடிக்காமல் உதைக்காமல் துரத்தி விடாமல் நாங்கள் குடிக்காமல் இருந்திருந்தோம்னா மாவட்டத்துக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்குற மகளிர் காவல் நிலையம் உருவாயிருக்குமா? எங்கேயோ போயிட்டு. சரி அதை விடுங்க, என்ன மாதிரி பசங்கள்லாம் பஸ்ஸில் பிராடு பண்ணாமல் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தான்னா இன்னைக்கு டெப்போவுக்கு 10 பேர் செக்கருக்கு வேலை கொடுத்துருப்பானா? அதை விடுங்க, செக்கருக்கு வேலை கொடுக்குற ஃபிகருக்கு வேலை கொடுக்குறையா ஐயா. அதை விடுங்க, நாங்கெல்லாம் மப்படிச்சுட்டு வீட்டில் மட்டையான வாசி தான், மகளிர்லாம் இவனை நம்பினா இன்னும் நம்ம பொழைக்க முடியாதுன்ட்டு மகளிர் சுய உதவிக்குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு வெளிலே வேலைக்கு போனாங்கயா. இப்படி எத்தனை மகளிருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் தெரியுங்களா. இப்படி அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குற எங்கள் மாதிரி திருடுறவனுக்கும் ப்ராடு பண்ணுறவனுக்கும் ஓட்டு போடுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கேன். இதெல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லார்ட்டையும் வாங்கி தின்னுவாங்க, ஆனால் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா, எவன் வாங்கி கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் ஓட்டு போடுற தன்மான சிங்கம்யா. யா என் ஊரில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், மாப்பிள்ள இந்தா குவாட்ரு, குவாட்ரை குடித்தோமா ஓட்டில் போய் நம்ம சின்னத்தை போட்டோமான்னு இருக்கணும் அப்படின்னா சென்று குவாட்டரை குடிச்சு அங்கேருந்து இன்னொரு கட்சி வர வந்தான், பங்காளி இந்தா பிரியாணி, பிரியாணியை திங்கிறியா என் சின்னத்தில் போய் ஓட்டை போட்டியான்னு இருக்கணும் அப்படின்னா. சரி அப்பல கவலையே படாத பங்காளி உனக்கும் ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு போத தலைக்கு ஏறிச்சு.
வேட்டி எங்க போட்டுச்சுன்னு தெரியல, சட்டை எங்க போட்டுச்சுன்னு தெரியல, அப்படியே டவுசரோட நடந்து போயிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அங்கேருந்து இன்னொரு கட்சிக்காரன் வந்து, மாப்பிள இந்த புது வேட்டி புது சட்டை 200 ரூபா பணமும் இருந்தா, குளிச்சு முழிவிட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு என் சின்னத்துக்கு வந்து ஓட்டு போடுறேன் அப்படின்னா, சரி மாப்பிள கவலையே படாத உனக்கும் ஓட்டு போடுறேன் அப்படின்னு. ஐயா இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தானுலே, எனக்கு ஓட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா ஐயா? அதனால தானே அவன் கட்சி நடத்துறான். ஐயா இந்த பையனுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ ஐயா, 9 மணிக்கு வீட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பா அப்பா சொல்றாரு, ஏ 9 மணிக்கு வராண்டின்னு. அவங்க அம்மா அப்பா சொல்றாரு, அந்த அம்மா சொல்லிச்சு போயிட்டு போகுது பச்சை புள்ளனுச்சு. அடுத்த நாள் 12 மணிக்கு வந்தாங்க. 12 மணிக்கு வந்தோடனே அவங்க அம்மா அப்பா சொல்றாரு, ஏ 12 மணிக்கு வராண்டி போயிட்டு போறான் பச்சை புள்ளனுச்சு. அந்த அம்மா ஒரு நாள் 1 மணிக்கு ஒரு பச்சை புள்ளையோட வந்துட்டான் ஐயா. அப்பேர் போட்டு ஆளி ஆயுவன் ஐயா. நாங்கெல்லாம் குடிக்கிற குவாட்டுக்கும் திங்கிற பிரியாணி சோத்துக்கும் வாங்குற காசுக்கும் வஞ்சகம் பண்ணாத அன்பு நெஞ்சங்கள்யா. நாங்க குடிமகன்ற, உனக்கு பிடிச்சது குடின்ற. என்ன ஊர் உனக்கு? மன்னார்குடி சார். ஐயோ கெட்டுதியா குடி, அதனோட மன்னார்குடியோட மகிமையே கெடுக்கிறே ஐயா. இப்படியெல்லாம் ஏமாத்துறோம் ஐயா நாங்க? இப்படியெல்லாம் ஏமாத்துற எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வந்திருக்கேன் ஐயா. ஐயா கடவுள் இருக்குங்கறானே அவனை நம்பலாம், ஆனா கடவுள் இல்லங்கறானே அவனை கூட நம்பலாம், ஆனா கடவுளே நான் தான் சொல்றேன் பாருங்க அவனை நம்பவே கூடாதியா? நம்பவே கூடாது. இன்ன தலையில ஒழுங்காவே முடி கூட முளைக்கல, அது காட்டியே எங்க சங்கத்து தலைவரை பத்தி தப்பா பேசுதியா? அண்ணா முடிய பத்தி யோசிக்க மாட்டான். அவன் தான் ஊரைக்கு எடுத்து உலையில போடுறவன். இப்ப ஊருக்கு ஒரு சாமியா கிளம்பிட்டாங்க, அந்த சாமியாருக்கு ஊருக்கு ஒரு மாமியார் கிளம்பிட்டாங்க, மாமியார் சாமியாருமா சேர்ந்து நம்ம ஆளை குழப்பதான் செய்யணும். நம்ம ஆளு போய் சாமியார் கிட்ட குடும்ப கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லுவான். உடனே அந்த சாமியார் சொல்லுவான், ஓ தம்பியே உனக்கு ஏவல் வச்சிருக்கான், ஓ அண்ணனே உனக்கு செய்வனை வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு லீல போட்டு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கறந்து விட்டுபிட்டு கடைசியில ஒத்தருவாய் பழத்தம் தருவாயா? அந்த சாமியா நினைச்சுப்பேன் கூட தாயத்து தருவான், குங்குமம் தருவான், அதெல்லாம் மறந்துட்ட எல்லாம் தருவான். அந்த சாமியா நினைச்சுப்பான், அதுக்கு எப்ப பைத்தியம் பிடிக்குதோ தலையில தேய்ச்சி குளிச்சுக்கட்டும் நினைச்சுப்பான். இந்த பைத்தியம் அந்த வீட்டை எடுத்துட்டு போய் நல்லா ஏமாந்து போகும். அப்படி ஏமாந்து போறாங்களே ஏமாளி பொதுமக்கள், அவங்களுக்கு தான் என்னடா ஓட்டு? அடுத்து இலவசம்னு ஒண்ணு கொடுக்கறான். நம்ம ஆள் இலவசமா கொடுத்தா எலி மருந்து குடிப்பான், அது வேற விஷயம். ஃப்ரீயா கொடுத்தா ஃபினாயில கூட குடிக்கிறேன். உனக்கு புரியுது அவனுக்கு புரியலையே? ஆடித்தள்ளுபடினு ஒண்ணு போடுறாங்க, அது ஆடித்தள்ளுபடியா கேடித்தள்ளுபடியான்னு யாருக்குமே தெரியல. 8 முழம் வேஷ்டி வாங்கினா 8 நாள் கோணம் ஆயிடுது. இதோட கொடுமை என்னன்னா, 14 முழம் புடவை வாங்கினா 14 நாள் ரொம்ப போற டவுசர் ஆயிடுதியா? இப்படிதான் ஏமாத்தி இருக்காங்க, ஏமாந்து போறாங்களே அந்த ஏமாளி பொதுமக்கள், அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. முதல்ல முளைக்கணும், அப்புறம் 2 இலை விடணும், அப்புறம் கிளவரணும், அப்புறம் பூக்கணும், அப்புறம் காய்க்கணும். இதுதான் இயற்கை. நான் அது முளைக்கவே இல்லை, முளைக்கவே இல்லை, ஆனா பேச்சில சளைக்கவே இல்லையா? ஐயா நாங்களும் முளைப்போம்ல, நாங்களும் காப்போம்ல, நாங்களும் பூப்போம்ல, நாங்களும் பதில் சொல்லுவோம்ல, நீங்களும் புரிஞ்சுக்கணும்ல. ஏமாற்றாதே ஏமாற்றாதே, அங்க பார்த்து போடணும். ஏமாறாதே ஏமாறாதே. ஐயா மாணவர்களை எப்படி தெரியுமா ஆசிரியர் ஏமாத்துறாங்க?
எங்க தமிழ் வாத்தியார் வந்து எனக்கு பாடம் நடத்துறே பாடம் நடத்துறேன்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு தான் பாடம் நடத்த போறாங்க, தமிழ் புக்கை திறந்து வச்சா இன்னைக்கும் நடத்தல, நாளைக்கு தான் நடத்த போறாங்க, தமிழ் புக்கை திறந்து வச்சா நாளைக்கு நடத்தல, இப்படிதான் நடத்த மாட்டேன்ட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமாயா அவங்க நடத்தல? அவருக்கு தெரிஞ்சாதானே எங்களுக்கே நடத்த முடியும். அவருக்கே கோனா நோட்ஸ் வாங்கி படிக்க நேரம் இல்ல, அப்புறம் எப்படி எங்களுக்கு நடத்த முடியும்? ஆசிரியர் மாணவர்களை ஏமாத்துறாங்க. மாணவர்கள் ஆசிரியர்ல எப்படி தெரியுமா ஏமாத்துறாங்க? நாங்க முதல் நாள் ஹோம்ஒர்க் செய்யாம போயிடுவோம், இந்த அண்ணன் மாதிரி ஹோம்ஒர்க் செய்யாம போயிடுவோம். எங்க மிஸ்ஸு இருக்கிற பவுடெல்லாம் எடுத்து கொட்டிட்டு பொட்டு வச்சுட்டு வரும் கிளாஸுக்கு. அப்ப காலைல என்ன பண்ணும்? ஹோம்ஒர்க் சைன் பண்ணும். அப்ப எங்க கிளாஸ்ல ஒரு பையன் ஏந்துச்சு சொன்னா, மிஸ் நீங்க சிம்புற மாதிரி ஸ்லிம்மா இருக்கீங்க சொன்னா, ரைஸ் வச்சோம். அது குண்டா இருக்கும், அது வேற விஷயம். இவன் ஸ்லிம்மா இருக்கீங்க ஐஸ் வச்சோன்னு எங்க மிஸ் சொல்லும், அப்படியாடா செல்லோ அப்படின்னு சொல்லும். அன்னைக்கு ஹோம்ஒர்க் இப்படிதான் பிள்ளைங்க ஆசிரியர்களை ஏமாத்துறாங்க. கணவன் மனைவி கிட்ட இப்ப வந்து மனைவி சொல்லுவா, செல்லோ ஒரு மணிக்கெல்லாம் வந்துருங்க, மேட்னி ஷோக்கு போலாம் அப்படிம்பா. அவன் வர மாட்டான். மணி பூவெல்லாம் வச்சுட்டு தியேட்டருக்கு ரெடியா உட்காந்துருப்பா. மணி ஒன்னாச்சு, ரெண்டாச்சு, மூணாச்சு, நாலாச்சு, அஞ்சாச்சு, ஆறாச்சு, 6 மணிக்கு வந்து சேங்க. அவன் சொல்லுவா, ஏன் இவ்வளோ லேட்டாச்சு அப்படின்னு கேட்பான். வர ஆஃபீஸில் நிறையா ஒர்க்கு, அது மட்டும் இல்லை வரும்போது ரொம்ப டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லுவான். ஏன் தெரியுமா அவன் வரல? ஆஃபீஸில் உள்ள ஃபிகர்ஸை விட்டுட்டு வர முடியல. நம்ம படிக்கையில படிச்சோம், முயற்சி உடையார் இகழ்ச்சியார் முயற்சி திருவினை ஆக்கும்னு. கல்யாணம் ஆன முதலா நான் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னை வரைக்கும் முடியவே இல்லை. என்ன? ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்காவது நான் என் பொண்டாட்டியை எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறேன், இன்னை வரைக்கும் முடியலங்கய்யா. உங்களுடைய முயற்சி ஒரு தொடர்கதை, தொடரட்டும். ஏமாந்து போறாங்களே இந்த ஏமாந்து பொதுமக்கள், அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. ஐயா, கூடூருங்கிற ஒரு கிராமத்துல சாவித்திரிங்கிற ஒரு மருமகள் இருக்கா. கண்ணு தெரியாத மாமனாரு, காலே நடக்க முடியாத மாமியார், இந்த ரெண்டு பேராலையும் யாருடைய துணை இல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுங்க ஐயா. இப்படிப்பட்ட காலத்துல அந்த ரெண்டு பேரையும் தன்னுடைய குழந்தைங்களா நினைச்சுக்கிட்டு அந்த பெண் மருமகள் அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு வர்ற ஐயா. தன்னுடைய குழந்தையோட கழிவுகளை எடுக்கிறதுக்கு யோசிக்கிற அம்மாக்களுக்கு மத்தியில தன்னுடைய மாமனாரு மாமியாருடைய கழிவுகளை எடுத்து கடமையாட்டிட்டு வரா, தியாகம் பண்ணிட்டு வரா இல்லையா, அந்த குடும்ப தியாகி மருமகள் தாயா என்னுடைய ஓட்டு. காங்கிரஸ் கட்சியில காந்தியுடைய போக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு விடுதலையை வாங்கி தர முடியும்னு நேதாஜி நம்பினார். இவர் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சிகளையும் கிளர்ச்சிகளையும் ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் அவரை வீட்டு சிறையிலே வச்சு அடைச்சிச்சு. இருந்தாலும் வீட்டு சிறையிலிருந்து தப்பிச்சு போய் சிங்கப்பூர்ல ஐஎன்ஏவை உருவாக்கினாரியா. ஜப்பான் ஜெர்மனிக்கு போனாரு, ஹிட்லரை போய் சந்திச்சார். ஹிட்லர் கேட்டான் நேதாஜி கிட்ட, ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு உனக்கு படை வேணுமா, இல்லை ஆள் பலம் வேணுமா, ஆயுத பலம் வேணுமான்னு கேட்டான். அதுக்கு நேதாஜி சொன்னார், அதெல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப நிறையா இருக்கு, அப்புறம் ஏன் என்ன பார்க்க வந்தேன்னு கேட்டான். அதுக்கு நேதாஜி சொன்னார், நீ எழுதியிருக்கியது மெயின் கேம்ப்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற உணர்வும் உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பிணத்தை போல கிடக்கிறான்னு, என் நாட்டை பற்றி கேவலமாக எழுதுனியே அந்த வாசகத்தை எடுக்கணும், அதை கேட்கறதுக்கு தான் வந்துட்டு வந்தேன்னு சொன்னான். ஹிட்லர் அடுத்த நிமிஷமே நேதாஜிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான், இந்தியாவிலிருந்து ஒரு ஆண்மை மிக்க நேதாஜிங்கிற ஆம்பளையை நான் பார்த்த பிறகும் என்னுடைய வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்கும்னு சொன்னா, இதை விட கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த முறை பதிப்பிக்கும் போது அந்த வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்காதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான் நேதாஜிக்கு. ஜப்பான் நாட்டில் போய்
இந்தியர்களுடைய மானத்தை காப்பாத்திட்டு வந்த ஒரே ஒரு நேதாஜி இருக்காரா இல்லையானே உன்னால கண்டுபிடிக்கும் இல்லையே, அவரை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையே. இந்தியாவில் இருக்க 110 கோடி மக்களை நீ எப்படி பாதுகாப்பே?